சென்னையில் ரூபாய் 75 கோடி கடன் வாங்கி தருவதாக ரூபாய் 92 லட்சம் மோசடி செய்த பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன். பாஜக தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறிய நாகராஜ் 75 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வாங்கி தருவதாக கூறி முகமதிடம் 92 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். விசாரணையில் நாகராஜ் கடந்த 2016 பாஜக சட்டமன்ற வேட்பாளராக ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தது தெரிய வந்தது. மேலும் நாகராஜ் ஏற்கனவே முன்னாள் ஆளுநர் ரோசையாவின் பேரன் என கூறி மோசடி செய்த வழக்கில் கடந்த 2017 கைது செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. முன்னாள் ஆளுநர் ரோசையாவின் பேரன் என திருச்சி திருசா சப்பாதிக்கிறார்கள். ஆளுநர் பதவிக்காக ஆசைப்படவில்லை என்றும் அந்த பதவியை ஏற்பதற்குரிய வயதும் தமக்கு இல்லை என்றும் நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். ஆளுநர் பதவிக்காக ஆசைப்படவில்லை என்றும் அந்த பதவியை ஏற்பதற்குரிய வயதும் தமக்கு இல்லை என்றும் நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். எனக்கு இதை பார்க்கும் போது இருக்கு. தனது ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக டிஜிபி சைலேந்திர பாபுவை சந்தித்து குஷ்பு புகார் அளித்தார். இந்த கேஸ் அவர் டீல் பண்ணுவாரு. நான் வீட்டுல போய் தேடி சொல்றேன். யாட்ட களவாண்டவனா கண்டுபிடிக்காம உடமாட்டல் சாமே. டேய், உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? இதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கடந்த 2020 ஆண்டில் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போது ஹேக் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். என்னையா செக் மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். தவறாக பயன்படுத்தக்கூடும் என்பதால் டிஜிபியை சந்தித்து புகார் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து அமைச்சர் பட்டியல சொல்லல, 8 கவர்னர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த 8 கவர்னர்ஸ்ல ஒரு லேடி கவர்னர் கூட நான் பார்க்கல. அதுதான் சொல்லிருக்கேன். நான் எதுக்கு எதிர்பார்க்கறேன்? ஏனுங்கண்ணா? ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலையீடு செய்கிறது என்ற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய கன்வீனர், அதனுடைய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போய் பார்ப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறார். அந்த அடிப்படையில போய் பார்த்துட்டு வர்றாங்க. இதுல வந்து எப்படி வந்து பாஜக தலையிடுறாங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு முதல் முறையாக இப்ப பிரதமர் இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால டெல்லி போய் பாத்துருக்காங்க. இதுல வந்து அரசியலா பாக்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் பார்க்கவே இல்லை. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ரைடு பண்ணிருக்கிறாங்க, சார்ஜ் பண்ணிருக்கிறாங்க, சில விஷயங்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அனைத்தும் கோர்ட் இருக்கு. கோர்ட் வந்து நடுநிலைமையாக இருக்கும். கோர்ட் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவெடுக்கும். அனைத்தும் கோர்ட் இருக்கு. கோர்ட் வந்து நடுநிலைமையாக இருக்கும். கோர்ட் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவெடுக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. கோவையில் தடுப்பூசி மையத்தில் பிரதமர் மோடி படம் பொறிக்கப்பட்ட பேனரை வைக்க பாஜகவினர் முயற்சி செய்ததால் பாஜக திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா. கோவை செட்டி தெருவில் நடைபெற்ற தடுப்பூசி மையத்தில் ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி மற்றும் வானதி சீனிவாசன் புகைப்படம் பொறிக்கப்பட்ட பேனரை பாஜகவினர் வைக்க முயற்சி செய்தனர். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஒன்றிய அரசால் தடுப்பூசி தரப்படுவதால் பிரதமர் படம் பொறிக்கப்பட்ட பேனரை வைப்பதாக பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாணி அடிக்கிற மூஞ்சிகள்லாம் சந்துக்கு சந்து கட் அவுட்டும் பேனர் வைக்கிறதுனால போறவர் பொதுமக்களுக்கு உயிர் பலி ஏற்படுது. அதுவும் இல்லாம நல்லாட்சிக்கு விளம்பரம் தேவையில்லை.